ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் பார்க்க போறோம்னா அரசாங்க தரப்புல இருந்து வெளியான ஒரு சில முக்கியமான அப்டேட்ஸும் பள்ளி கல்வித்துறை வெளியிட்ட ஒரு சில முக்கியமான அப்டேட்ஸும் இந்த பதிவில் பார்க்க போறோம். கண்டிப்பா பள்ளி மாணவர்கள் பேரண்ட்ஸ்க்கெல்லாம் யூஸ்ஃபுல்லா இருக்கும். மிஸ் பண்ணாம பாருங்க. பள்ளிகள் திறப்பு எப்பொழுது, அட்மிஷன் நடத்துவது எப்பொழுதுன்ட்டு பேரண்ட்ஸ் கிட்ட கருத்து கேட்க தமிழக அரசு முடிவு பண்ணியிருக்காங்க. முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்கூல்ஸ் போயிட்டு இருக்கும் போது மாணவர்கள்லாம் எப்போ லீவ் கிடைக்கும் லீவ் கிடைக்கும்ட்டு அவளாக எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க. ஆனால் இப்போ மீண்டும் ஸ்கூல்ஸ்லாம் எப்போ போவோம் என்ற மனநிலையில் மாணவிகளாக இருக்காங்க. ஸோ அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா இந்த கொரோனாவின் தாக்கம் வந்து மாணவருடைய மனநிலையை வந்து மாத்திருச்சு சொல்லலாம். இந்த கொரோனாவின் தாக்கம் குறையாததால் பள்ளிகள் திறப்பு இதுவரை வந்து உறுதி செய்யப்படவில்லை. இதற்கிடையே பார்த்தீங்கன்னா புதிய மாணவர் சேர்க்கை, கல்வி கட்டண வசூல், இதுக்கெல்லாம் வந்து தனியார் பள்ளிகள் தீவிரம் காட்டி வராங்க. அரசு பள்ளிகள மாணவ சேர்க்கை குறித்து முடிவெடுக்க வேண்டிய அவசியம் வந்து ஏற்பட்டிருக்கு. இந்த கல்வியாண்டு பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஷார்ட் பீரியடா இருக்கும். ஆனா தனியார் பள்ளிகள் வந்து அதிக கட்டணம் வசூல் செய்வதாக நிறைய புகார்கள்லாம் வந்திருக்கு. இதனால பேரண்ட்ஸ்லாம் அவங்க பிள்ளைகளை வந்து அரசு பள்ளிகளை சேர்க்க தீவிரம் காட்டி வராங்க. அதனால அரசு பள்ளிகளையும் மாணவ சேர்க்கை குறித்து முடிவெடுக்க வேண்டிய அவசியம் ஏற்பட்டிருக்கு. இதற்காக பேரண்ட்ஸோடைய விருப்பத்தை கேட்டறிய பள்ளி கல்வித்துறை திட்டமிட்டு இருக்காங்க. முதல்கட்டமா ஒன்றாம் வகுப்பு மாணவருக்கு அட்மிஷன் நடத்துவது குறித்தும், 1 முதல் 5 வரை படிக்கும் மாணவர்களுக்கு பாடப்புத்தகம் வழங்குவது குறித்தும் பேரண்ட்ஸ் கிட்ட கருத்து கேட்கும் பணி வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. ஸோ இது குறித்து வந்து கல்வித்துறை அதிகாரி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அனைத்து பள்ளி தலைமை ஆசிரியர்களும் மாணவர்களுடைய பேரண்ட்ஸ் கிட்ட எழுத்துப்பூர்வமாக கருத்துக்களை பெற்று அதில் எது சிறந்த நியாயமான கருத்தோ அதை செலக்ட் பண்ணிட்டு வட்டார கல்வி அலுவலரிடம் ஒப்படைக்க வேண்டும் சொல்லியிருக்காங்க. வகுப்பிற்கு 2 பெற்றோர்கள் விதம் கருத்துக்கள் கேட்கப்படும் சொல்லியிருக்காங்க. ஃபைனல் ரிப்போர்ட் வந்து, அதாவது இறுதி அறிக்கையை வந்து முதன்மை கல்வி அலுவலரிடம் வழங்க வேண்டும் சொல்லியிருக்காங்க. நம்ம தமிழ்நாடு முழுவதும் வந்து இந்த ஆகஸ்ட் மாசத்துல பள்ளிகள் தரப்பு குறித்து பேரண்ட்ஸ் கிட்ட கருத்து கேட்ட பிறகு பேரண்ட்ஸுடைய கருத்தை பேஸ் பண்ணியும் செப்டம்பர் மாசத்துல வந்து கொரோனாவின் தாக்கம் பொறுத்தும் பள்ளிகள் தரப்பு முடிவு செய்யப்படும் என்று பள்ளி கல்வித்துறை அதிகாரிகள் தெரிவித்திருக்காங்க. செப்டம்பர் மாசம் கொரோனாவின் தாக்கம் குறைஞ்சிருச்சுன்னா பள்ளிகள் திறக்கப்படும் தகவல் வெளியா இருக்கு. ஏன்னாதான் ஸ்கூல்ஸ் எல்லாம் ரீஓபன் பண்ணா கூட வீக்லி வந்து 5 டேஸ், 6 டேஸ் வந்து ஸ்கூல் ஒர்க்கிங் டேஸ் எல்லாம் இருக்காதுங்க. இதுக்கு முன்னாடி இருந்தது போலாம் இருக்காது. ஒவ்வொரு வகுப்புக்கும் வந்து சுயேட்சை முறையில கிளாஸஸ் இருக்கும். அதாவது பாத்தீங்கன்னா இப்ப பிளஸ் டூ வகுப்புக்கு எடுத்துட்டீங்கன்னா வீக்லி பாத்தீங்கன்னா ஒரு 3 டேஸ் தான் கிளாஸஸ் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதே போல ஒவ்வொரு வகுப்புக்கும் சுயேட்சை முறையில 2 டேஸ், 3 டேஸ் தான் வந்து கிளாஸ் எடுப்பாங்க. ஏன்னா பள்ளிகளை கூட்டம் சேரக்கூடாது. எல்லா ஸ்கூல்ஸும் வந்து ஒரே டைம் ஓபன் பண்ணி எல்லா வகுப்புக்கும் ஒரே டைம் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா பள்ளிகளை கூட்டம் சேரது தவிர்க்க முடியாது. அதனால ஒவ்வொரு வகுப்புக்கும் சுயேட்சை முறையில கிளாஸஸ் இருக்கும்ட்டு பள்ளி கல்வித்துறை தெரிவித்திருக்காங்க. அடுத்த தகவல் என்ன, பொறியியல் மருத்துவ படிப்புகளுக்கு இனி வங்கி வாசல காத்திருந்து அலைய வேண்டாம். மத்திய அரசு பார்த்தீங்கன்னா ஒரு புதிய உத்தரவு போட்டிருக்காங்க. என்னன்னா, இந்த கல்வி கடனுக்காகவே பிரதமர் வித்யாலட்சுமி காரியக்கிரம் என்ற இணையதளம் வந்து மத்திய அரசு உருவாக்கியிருக்காங்க. இந்த இணையதளம் மூலமாகவே இனி அனைத்து கல்வி கடனுக்கான விண்ணப்பங்களும் அனுப்பப்பட வேண்டும். இதற்கு மாறாக எந்த பேங்க்கும் தனிப்பட்ட முறையில் கல்வி கடனுக்கான விண்ணப்பங்களாம் பரிசீலிக்க வேண்டாம் என்று உத்தரவிட்டிருக்காங்க. இது வந்து அனைத்து நிதி நிறுவனங்களுக்கும் அரசு வங்கிகளுக்கும் தனியார் வங்கிகளுக்கும் வந்து உத்தரவிடப்பட்டிருக்கு. அனைத்து கல்வி கடனுக்கான விண்ணப்பங்களையும் பிரதமர் வித்யாலட்சுமி காரியக்கிரம் என இணையதளம் மூலமாகவே பரிசீலனை செய்ய வேண்டும் என ஆணையிடப்பட்டிருக்கு. அதனால இனி பிளஸ் டூ முடித்த மாணவர்களாம் மேற்படிப்புக்காக வசதி இல்லாத ஏழை எளிய மாணவ மாணவியாகட்டும் இல்ல நடுத்தர மாணவ மாணவிகளாகட்டும் பொறியியல் மருத்துவ படிப்புகளுக்கும் பட்ட மேற்படிப்புகள் படிக்கவும் கடன் பெறுவதற்காக வங்கியில் வரிசையில் நிற்க வேண்டிய அவசியம் இல்லைங்க. மத்திய அரசு அறிமுகப்படுத்திய பிரதமர் வித்யாலட்சுமி காரியக்கிரம் வெப்சைட்ல கல்வி கடனுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் இருக்கு. அதை ஃபில் பண்ணிட்டு எந்த பேங்க் உங்களுக்கு லோன் தேவைப்படுதோ அந்த பேங்க் சூஸ் பண்ணிட்டு நீங்க வந்து உங்களுடைய அப்ளிகேஷன் ஃபார்ம் அனுப்ப வேண்டுங்க. அந்த விண்ணப்பங்கள் ஆன்லைன்ல பரிசீலிக்கப்பட்டு கல்வி கடன் குறித்து பேங்க் மூலமா பாத்தீங்கன்னா சம்பந்தப்பட்ட மாணவருக்கு வந்து கடிதம் அனுப்பப்படும். இந்த திட்டம் பாத்தீங்கன்னா இந்த ஆண்டு செயல்பாட்டுக்கு வந்திருக்கு. இந்த பிரதமர் வித்யாலட்சுமி காரியக்கிரம் இணையதளம் மூலமா அனைத்து கல்வி கடனுக்கான விண்ணப்பங்களும் பெறப்பட்டு பரிசீலிக்கப்பட வேண்டும் என மத்திய அரசு உத்தரவிட்டிருக்காங்க. சோ இது வந்து எல்லா பெற்றோருக்காகட்டும் மாணவ மாணவிக்காகட்டும் தெரியப்படுத்துங்க, ஷேர் பண்ணுங்க. யாரு கல்வி கடன் தேவைப்படுதோ கண்டிப்பா அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதனால முடிஞ்ச வரைக்கும் ஷேர் பண்ணுங்க. அடுத்த தகவல் என்ன, பிளஸ் டூ மறுத்தாள் விடைத்தாள் திருத்தம் பணிகள்லாம் முடிஞ்சிருச்சு. நம்ம நாடு முழுவதும் 290 மையங்கள்ல 519 பிளஸ் டூ மாணவர்கள்லாம் தேர்வு எழுதியிருக்காங்க. இந்த மாணவர்களுடைய விடைத்தாள் மதிப்பீடு செய்யும் பணிகள்லாம் செவ்வாய்க்கிழமை முடிஞ்சிருக்கு. இதை அடுத்து மதிப்பெண் பட்டியல் தயாரிக்கும் பணிகள்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இந்த வார இறுதியிலோ இல்லை அடுத்த வார தொடக்கத்திலோ வந்து தேர்வுக்கான முடிவுகளாக வெளியிடப்படும் என்று பள்ளி கல்வித்துறை தெரிவித்திருக்காங்க. அடுத்த தகவல் என்னன்னா, மாணவர்களுக்கு உடற்பயிற்சி மீது ஆர்வம் ஏற்படுத்த ஆசிரியர்களுக்கு சிறப்பு பயிற்சி வழங்க திட்டமிட்டிருக்காங்க. அரசு பள்ளி மாணவர்களுக்கு உடற்பயிற்சி விளையாட்டு மீதான ஆர்வத்தை ஏற்படுத்துவது குறித்து உடற்கல்வி ஆசிரியர்களுக்கு பயிற்சி அளிக்க பள்ளி கல்வித்துறை திட்டமிட்டிருக்காங்க. இது
தொடர்பாக அனைத்து பள்ளி தலைமை ஆசிரியர்களுக்கும் பள்ளி கல்வித்துறை சுற்றறிக்கை அனுப்பியிருக்காங்க. அந்த சுற்றறிக்கையில் என்ன கூறப்பட்டிருக்குன்னா, அரசு மற்றும் அரசு உதவிபெறும் பள்ளிகளில் பயிலும் மாணவர்களுக்கு விளையாட்டு மீதான ஆர்வத்தை ஏற்படுத்துவதற்கும் உடற்கல்வி அவசியத்தை உணர்த்துவதற்கும் தனியார் மையத்துடன் இணைந்து உடற்கல்வி ஆசிரியர்களுக்கு பயிற்சி அளிக்க திட்டமிட்டிருக்காங்க. அதன்படி வந்து தமிழ்நாடு முழுவதும் உள்ள அரசு அரசு உதவிபெறும் பள்ளிகளில் பணிபுரியும் 6520 உடற்கல்வி ஆசிரியர்களுக்கும் இணைய வழி மூலமா சிறப்பு பயிற்சிகளை வழங்கப்பட இருக்கு. இந்த பயிற்சி வகுப்புகள்லாம் ஆகஸ்ட் 3 முதல் அக்டோபர் 31 வரைக்கும் 13 கட்டங்கள் நடத்தப்படும் சொல்லியிருக்காங்க. ஒவ்வொரு ஆசிரியருக்கும் தலா 6 நாள்கள் வந்து பயிற்சி வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க. இதற்கு தேர்வு செய்யப்பட்ட அனைத்து உடற்கல்வி ஆசிரியர்களும் கட்டாயம் பயிற்சி வகுப்புல பங்கேற்பதை வந்து சம்பந்தப்பட்ட மாவட்ட முதன்மை கல்வி அதிகாரிகள்லாம் உறுதி செய்ய வேண்டும் என்று தெரிவித்திருக்காங்க. இது தொடர்பா ஏதாச்சும் சந்தேகம் இருந்துச்சுன்னா 2 மொபைல் நம்பர் கொடுத்திருக்காங்க, அந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்க டவுட்ஸ் எல்லாம் கிளாரிஃபை பண்ணிக்க சொல்லியிருக்காங்க. அடுத்த தகவல்னா, பொது வருங்கால வைப்பு நிதிக்கு 7.1% வட்டி நிர்ணயம் செய்து தமிழக அரசு உத்தரவிட்டிருக்காங்க. அரசு ஊழியர்கள் ஆசிரியர்களுக்கான வருங்கால வைப்பு நிதிக்குரிய வட்டி வீதம் வந்து 7.1% அளவிலேயே தொடரும் என்று தமிழக அரசு தெரிவித்திருக்காங்க. ஒவ்வொரு காலாண்டிலும் இந்த வட்டி வீத அளவு வந்து நிர்ணயம் செய்யப்படும். அதன்படி வந்து பொது வருங்கால வைப்பு நிதிக்கு ஏப்ரல் 1 முதல் ஜூன் 30 வரை 7.1% வந்து வட்டி நிர்ணயம் செய்யப்பட்டது. அதை தொடர்ந்து வந்து ஜூலை 1 முதல் செப்டம்பர் 30 வரை 7.1% வட்டி நிர்ணயம் செய்து தமிழக அரசு உத்தரவிட்டிருக்காங்க. இந்த பதிவில் நான் கொடுத்த அனைத்து தகவலும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நினைக்கிறேன். இது பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் டவுட் எதுனா இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸ் பதிவு பண்ண நான் கிளாரிஃபை பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.